Be on every day.
கர்த்தர் நல்லவர் எல்லா சமயங்களிலும். இந்த லாக்டவுன் சமயத்திலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், சர்ச்சஸ் எல்லாம் மூடி இருக்கிற இந்த சமயத்தில் இந்த ஜூம் காணொலி வாயிலாக நம்மளை அனைவரையும் தேவனுடைய சத்தியத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள தேவன் எவ்வளவு பெரிய கதவை திறந்திருக்கிறார் பாருங்கள். எத்தனை பெரிய சந்தோஷம், கர்த்தர் நல்லவர் எல்லா சமயங்களிலும். ஆமாம், இப்போ நம்ம இந்த COVID-19 வீட்டில் உட்காந்துருக்கோமே, என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவழித்து கொண்டிருக்கிறோம்? சரி, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்கள், ஒருவேளை நீங்கள் இதை குறித்து இந்த COVID-19 சமயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அவரோட பதில் என்னவா இருக்கிறது? ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் ஒருவேளை இந்த உலகம் முடிஞ்சிருமோ, உலகம் முடியும் தருவான தருணத்தில் இருப்பது போல காட்சி அளிக்கிறதே என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாருங்க 100 வருடத்துக்கு முன்பாக இப்படி ஒரு பேண்டமிக் டிசீஸ் வந்தது, இப்பயும் அதே போல் ஒரு 100 ஆண்டு கழித்து வந்திருக்கிறது, இது கடந்து போயிடும், இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் ஒரு சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு திருச்சபையாக நீங்கள் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மக்கள் என்று நீங்கள் உங்களை நினைக்கிறீங்களா? இந்த பேண்டமிக் எல்லா இடத்துலையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உலக அளவில் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் உங்களுடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கிறது? நம்ம கடைசி காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம இன்னும் தேவனை தேட வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மற்ற மக்கள் சொல்லுவதை போல சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிரும், ஒரு கட்டம் வரும், எல்லாம் சுகமாக எல்லாம் நலமாய் மாறிவிடும் என்று நீங்கள் நம்புகிறீங்களா? ரெண்டு ஒப்பீனியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க, ரெண்டு சிந்தனை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. இங்கே 1 ராஜாக்கள் 18:21 எலியா இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு படிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே எலியா சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் சொல்லுவதை கேளுங்கள், இல்லை நீங்கள் பாகாலை வணங்குகிறவராக இருந்தால் பாகால் சொல்லுவதை கேளுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். இப்போ இதே கடைசி காலத்தில் வாழ்கிற திருச்சபை மக்களான உங்களுக்கு தேவன் சொல்லுகிற செய்தி, நீங்கள் யாரை நம்புறீங்க? யாருடைய பேச்சை கேட்க போறீங்க? பாகாலுடைய பேச்சையா, இல்லை தேவனுடைய பேச்சையா? நீங்கள் தேவனுடைய பேச்சை கேட்கிறவர்களாக இருந்தால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம், Matthew 6:24 சொல்லுகிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை என்ன பண்ண வேண்டும், அசட்டை பண்ண வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தையும் சிநேகித்து கொண்டு தேவனையும் தேர்ந்தெடுத்து கொண்டால் காரியம் வாய்க்காமல் போகும். இங்கே சொல்லப்படுகிற வசனம், தேவன் சொல்லுகிறார், ஒருவனை பற்றி கொண்டால் மற்றொருவரை என்ன பண்ண வேண்டும், அசட்டை பண்ண வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தை அசட்டை பண்ணினால்தான், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் இணங்காமல் ஒதுங்கி வாழ்ந்தால்தான் நீங்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு தேவ செய்தி உங்கள் காதுகளில் கேட்கும். தேவன் சொல்லுகிறார், தேவனை நீங்கள் நம்புகிறவர்களாக இருந்தால் அவரை பின்பற்றுங்கள், அவரையே சேவியுங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி என்றால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்று வேதம் சொல்லுவதன்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, இந்த கொள்ள நோய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, மத்திய 24 சொன்னது போல அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் வரும்பொழுது த சைன்ஸ் ஆஃப் ட்ரபிள், இது என்னன்னு சொல்றாங்க, இது பயங்கரமான வரப்போகிற பெரிய யாக்கோபின் நிக்கட்டு காலத்திற்கு எல்லாம் இது ஒரு அடையாள சின்னமாக இது இருக்கிறதாக சொல்லுகிறாங்க. இப்போ நீங்க நம்புறீங்களா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு? ஒரு நாள் ஒரு வாலிபனோட நான் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் அந்த வாலிபரிடத்துல கேட்டேன், ஐயா இந்த COVID-19 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாரு, சார் நான் வேதத்தை நான் நம்புறேன், இதோ கடைசியில் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் படித்துட்டு இருக்கும்பொழுது இந்த கொள்ள நோயை பார்க்கும்பொழுது நம்ம கடைசியில் இருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு எப்படி தேவனுக்கு உண்மையாக வாழ்வது, இதை குறித்து தான் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ நாள் திருச்சபைக்கு அட்டன் பண்ணிட்டு, இவ்வளோ நாளாக வேத வாசிப்போம் ஜபமும் என் வீட்டில் இருந்துக்கிட்டு, கடைசியில் பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்னை நோக்கி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், வேதத்தில் இந்த மாதிரி ஒருவேளை வழி தெரியாம என்ன செய்வது என்று கேள்வியோடு இருந்தா, வேதத்தில் நல்ல தேவனுக்கு பயந்த புருஷர்களை குறித்து நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு முன்னோடியாக இருக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க இருக்கிறோம். அவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்வீங்க, கண்டிப்பாக எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம சாத்தானை வெற்றி கொண்டு பரலோகம் செல்ல முடியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை ஊற்றுவதற்காக இந்த அடையாளமாக இந்த புருஷர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். பாவம் செய்த அவர் இருவருக்கும் குழந்தை பிறக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த கதை, காயின் ஆபேல், இவர் இருவரும், ஒருவர் தேவனுடைய குணத்தை பிரதிபலித்தார், காயினோ சாத்தானுடைய குணத்தை பிரதிபலித்தான். ஆனால் வெற்றி கண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின் தான், ஆபேலை கொண்டு போட்டுதான். ஆபேலை கொண்டு போட்டுட்டான், காயின் இப்போது பாவம் செய்து விருத்தி அடைகிறான். ஆமா, அவனுடைய ஜென்ரேஷன் என்ன பண்ணுது, அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறது. இப்பொழுது தேவன் இன்னொரு மகனை கொண்டு வருகிறார், யார் அது, சேத். அவர் வருகிறார். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. ஒன்று சாத்தானை பின்பற்ற குரூப், இன்னொன்று தேவனை பின்பற்றுகிற குரூப். ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான், இந்த ரெண்டு குரூப் வாழ்ந்துக்கிட்டே இருக்குதே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியுதே, இதை எப்படியாவது இணைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா, இந்த காயின் குரூப்பையும் சேத் இவங்க ரெண்டு பேரையும் இணைப்பதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தினான். என்னன்னு பார்ப்போம். ஒரு காரியத்தை பயன்படுத்தலாம், வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். என்ன சொல்லப்படுகிறது, அழகான பெண்மணிகளை பார்த்த மாத்திரத்தில் இந்த சேத், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்கள் கூட்டம் யாருக்கு விழுந்து போனாங்க பாருங்க, காயினுடைய ஜனத்தோட இணைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அழகை பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் இணைந்து விட்டார்கள். இப்பொழுது தேவனுக்கென்று ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த கூட்டம் இப்போ காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ரெண்டு ஒன்றாகி போச்சு, ரெண்டு குரூப்பும் எப்படி ஆயிடுச்சு, ஒன்றாயிடுச்சு. இப்படி ரெண்டு குரூப்பும் ஒன்றா போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கோ தேவனை பிரதிபலிப்பதற்கோ தேவனுடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிப்பதற்கோ யாரும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு புருஷன் வருகிறார். தெய்வீக குணத்தை வெளிப்படுத்த இந்த மனிதன் வருகிறார். யார் தெரியுங்களா, ஈனோக். இவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். ரொம்ப அழகான அவர் கேரக்டர்ஸை குறித்து நம்ம படிக்க போகிறோம்.
ஈனோக்கை நமக்கு வேதம் எப்படி வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது வாசிப்போம். ஈனோக்கு வாழ்ந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6:5-6 வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி இருந்த சமயத்துல இந்த ஈனோக்கு வாழ்ந்தார். அது எப்படி இருந்ததுன்னா, தேவன் மனுஷனை ஏண்டா படைச்சோன்னு நினைக்கிற சமயத்துல, அந்த அளவுக்கு பாவம் பெருகி போயிருந்த சமயத்துல இந்த ஈனோக்கு வாழ்ந்தார். அவ்வளவு பாவம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு மனிதன் தேவனோட நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகம் நன்மைகள் பார்க்க முடியுதா? தீமைகள் நிரம்பி இருப்பதை உங்கள் கண்கள் பார்க்கிறதா? நியூஸ் பேப்பரை திறந்தாலோ சேனல் டிவியை ஓப்பன் பண்ணாலோ, இந்த லாக்டவுனில் மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிற சமயத்தில் பாவங்கள் குறைந்திருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெய்லி நீங்கள் நியூஸை பார்க்கும்போது கற்பழிப்பு நடக்கிறதா? கொலை நடக்கிறதா? திருட்டுத்தனம் நடக்கிறதா? குறைஞ்சிருக்குதா? எங்க எல்லாம் வீட்டில் அடைஞ்சு கிடக்குறோங்க, ஆனாலும் பாவத்துக்கு குறைவே இல்லாத பஞ்சமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதே. இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? ஈனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் பேட்ரியாக் அண்ட் ப்ராஃபிட்ஸ் என்ற புஸ்தகத்தில் எலன் வைட் அம்மையார் எழுதுறாங்க, பாவம் நிரம்பி வழிந்தது என்று. பாவம் நிரம்பி வழிந்த அந்த காலகட்டத்தில் ஈனோக் தேவனோடு சஞ்சரித்தார் என்று வசனம் சொல்கிறது. எப்படி இந்த மனிதன் புனிதமாக நடந்தார்? எப்படி இந்த மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தார்? இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் பாவம் நிறைஞ்சு வாழ்கிற காலகட்டத்தில் தேவனுக்கு உண்மையாக வாழ்வதற்கு ஒரு உதாரணத்தை வைத்து செல்கிறார். 5 great qualities of Enoch இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த 5 குணங்கள் நம்மிடத்துலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பரலோகம் போவதை யாரும் நம்ம கையிலேருந்து பறிக்க முடியாது. 5 great qualities of Enoch என்னது அந்த 5 குணங்கள் என்று பார்க்கும் பொழுது எலன் ஒயிட் அம்மையார் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க இந்த ஈனோக்கை பற்றி. பார்ப்போம். ஈனோக்கை பற்றி சொல்லுகிறது ஆதியாகமம் 5:24 வாசிப்போம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், திடீரென்று காணாமல் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சரி, தேவன் எதற்கு எடுத்துக்கொண்டார்? எத்தனோ பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆதாமும் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆதாமுக்கு அப்போ கிட்டத்தட்ட 600 வயசு தான், 600 வயசு தாண்டி வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் ஈனோக்கு எடுக்க கொள்ளப்பட்டார், ஆதாம் அங்கேயே இருந்தார். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? அப்போது இந்த ஈனோக்கோட வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? புனிதமாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? இவர் எப்படி அப்படி வாழ்ந்தார்? இன்னொரு வசனம் வாசிப்போமா? எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பிரியமானவன் என்று. தேவனுக்கு எல்லா விதத்திலும் பிரியமாய் நடந்த ஒரு மனுஷனாய் ஈனோக்கு காணப்பட்டதால் தேவன் மேலே எடுத்துக்கிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம், காலையில சாயங்காலம் ஜெபம் பண்றோம், சர்ச்சி திறந்திருக்கிற காலகட்டத்தில் ஓயாமல் எப்போதும் ஒரு சாபத்து கூட மிஸ் பண்ணாமல் சர்ச் அட்டன் பண்ணியிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை பிரியமாக இருந்திருக்கா? இந்த பிரியமாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் என்று ஒரு காலமாவது நம்ம சிந்தித்தது உண்டா? இன்னைக்கு 5 qualities பற்றி படிக்கிறோம். ஏன் ஈனோக்கு தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருந்தார்னு 1 பார்ப்போம். எப்பொழுதும் ஈனோக்கு எங்க நின்றாலும் எங்க படுத்தாலும் எங்க உட்கார்ந்தாலும் கூடவே தேவன் அவரோட இருப்பதை உணர்ந்தாராம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். He felt the presence of God. தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவரோடு இருப்பதாக உணர்ந்தாராம்.
நீங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டில் டிவி ஆன் பண்ணுறப்ப தேவன் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாருன்னு நீங்கள் நினச்சது உண்டா? என்றைக்காவது நீங்கள் செல்ஃபோன் எடுத்து தனியாக மாடியில் ஏறி யார்கிட்டையாவது பேசுகிறப்ப, இல்லை நீங்கள் பெட்ஷீட்டை போட்டுட்டு, சில பேர் பெட்ஷீட்டை போத்திட்டு படுப்பாங்க, போத்துட்டு படுக்கிறப்ப உள்ளே ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஹாஸ்டலில் நான் டீனாக இருந்தப்ப இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஹாஸ்டல் பசங்க அடிக்கடி என்ன பண்ணுவானுங்க, ஃபோனில் மாட்டிப்பானுங்க, பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்படியே உள்ளே வச்சு பேசிகிட்டு இருப்பானுங்க. Did you feel the presence of God at that time? நீங்க எங்கே நடந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே தேவனும் கூட என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று உணர்ந்தது உண்டா? உங்கள் பேச்சுக்கள், நீங்கள் யாரோடு பேசும் பொழுதும் அந்த பேச்சில் நடுவிலே என் தேவனும் பக்கத்தில் உட்கார்ந்து என் பேச்சை கேட்கிறார் என்கிற அனுபவம் உங்களுக்கு வந்தது உண்டா? நீங்க சொல்றாங்க ஈனோக்கு ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தன்னோட நடந்து வருவதையும் தேவன் தன்னோட இருப்பதையும் உணர்ந்து கொண்டே இருந்ததால் அவருக்கு பயம் இருந்து கொண்டே இருந்ததாம். தேவனுடைய பயம் சாதாரணமா இல்லைங்க, அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தார் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று. சங்கீதம் 86:11 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்ன சொல்லுகிறது அவர்? எப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாரா? இப்ப சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினேன். நான் உமது சத்தியத்துக்கு பயந்து நடக்கும்படி உமக்கு நான் என் இருதயத்தை ஒப்படைத்தேன் என்று. இப்படிப்பட்ட வாழ்க்கை யார்கிட்ட காணப்பட்டதாம்? ஈனோக்கிடத்தில் காணப்பட்டதாம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:11 சொல்லுகிறது. இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் எலன் ஒயிட் அம்மையார். ஈனோக்குடைய வாழ்க்கையில் இது காணப்பட்டதாம். வாசிங்க சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்திலே உம் வாக்கை வைத்து வைத்தேன். பதர்னாராம், சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நான் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிடமும் கூடையே இயேசு நடப்பதை போல உணர்ந்தாராம். ஏங்க, நம்ம வாழ்க்கையில இயேசு இப்படியே நடக்கிறாரு, உட்கார்றாரு, எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கிறாருன்னா நமக்கு பாவம் செய்யக்கூடாதுன்ற உணர்வு வருமா வராதா? நம்ம நிறைய சமயத்தில் உணர்றது இல்லைங்க, அதனால தான் தப்பு பண்ணுறோம். இன்னும் கூட வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் வாழ்ந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். எல்லா சமயங்களிலும் ரெண்டு கண் என்னை மேலிருந்து பார்க்கிறதுன்ற உணர்வு அவருக்குள் இருந்தது. அந்த உணர்வு இன்னைக்கு மனுஷன்கிட்ட இல்லைங்க, நம்ம மறந்துடுறோங்க நிறைய சமயத்தில். அதனால தாங்க நம்ம அறியாமலோ பாவம் பண்ணிடுறோம், பகிரங்கமாகவும் பண்ணிடுறோம், ஒரு சில சமயத்தில் யாரும் பார்க்கலன்னு நினச்சி பண்ணிடுறோம். ஆனால் ஈனோக்கிட்ட அந்த வாழ்க்கை இல்லைங்க, ரொம்ப பயந்து நடந்தார். இரண்டாவது அவரிடத்தில் காணப்பட்ட நெக்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க. அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, சங்கீதம் 119:18. இது இரண்டாவது குவாலிட்டி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தருளும் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. எனக்கு ஒரு கேள்விங்க, ஈனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் வேதம் கிடையாது. இன்றைக்கி நம்ம சாட்சிகளின் புஸ்தகம்னு சொல்லிட்டு எலன் ஒயிட் புஸ்தகம் நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா, அது கிடையாது. அவருக்கு யாராவது பெரிய பெரிய சர்ச்சஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதுவும் கிடையாது. சரி, யாராவது தீர்க்கதரிசியாவது இருந்திருப்பாங்களா, அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் ப்ராஃபட்டு, பைபிள் சொல்லுது. அப்போ யார் இருந்த காலகட்டத்தில்? யாருமே இல்லை. வேதத்தின் ரகசியங்களை எனக்கு காண்பியும் என்று எப்படி அவர் கண்ணை திறந்து பார்த்துருப்பார்? எல்லாம் நோய்ட்டு எழுதுறாங்க, ஒவ்வொரு நிமிடமும் அவர் எப்படி ப்ரேயர் பண்ணுவார்னா, எப்படி தன்னை ஆராய்ந்து பார்ப்பாருன்னு சொன்னால், எந்த வகையிலையாவது நான் எங்கேயாவது தப்பாக இருக்கிறேன்னு எனக்கு காண்பியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்பாரோ. எப்படி
எங்கேயாவது என் பேச்சில் தப்பு இருந்தால் சொல்லிருங்க கடவுளே, எங்கேயாவது என் நடத்தையில் தப்பு இருந்தால் எனக்கு காண்பிச்சிருங்க கடவுளே, என் கண்ணை திறந்துருங்க, என மாமிசமான கண்ணு, நான் பாவம் செய்கிறப்ப எனக்கு பாவம்னே தெரியாமல் நான் செஞ்சுருக்கலாம், ஒருவேளை நான் அப்படி செஞ்சுருந்தால் தப்பாக நான் வாழ்ந்துடக்கூடாதுன்னு என் கண்ணை திறந்துருளும், உன் வேதத்தின்படி நடக்க என் கண்ணை திறந்துருளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாராம். நம்முடைய ஜெபங்கள் இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ புனிதமாக இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் இப்படி இல்லாமல் போய்விட்டது. இங்கே ஈனோக்கு பற்றி சொல்கிறாங்க, அவர் இப்படியாக ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது, அவர் எப்படி வாழ்ந்தார்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அவருக்கு எப்போதும் அவன் நம்பிக்கை ஒன்று இல்லாமல் இருந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மேல் அதிக விசுவாசமும் அதிக நம்பிக்கை வைத்தவராக வாழ்ந்ததாக சொல்லுகிறது. மீண்டும் அந்த எபிரேயர் 11:5 வாசிப்போம். இங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு பாருங்க. எபிரேயர் 11:5 இங்கே சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை சந்தேகப்படவில்லை. என்ன நடந்தாலும் சந்தேகப்படவில்லை. எப்படி? யோபை போல. என்ன நஷ்டம் வந்தாலும் சந்தேகப்படவில்லை, என்ன லாபம் வந்தாலும் சந்தேகப்படவில்லை, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சந்தேகப்படவில்லை. தன் வாழ்க்கையிலே தேவனை ஒருபோதும் சந்தேகிக்கவே இல்லை. உணர்ந்தார். ரொம்ப அழகான வாழ்க்கை. இயேசுவை போல பேசினார், இயேசுவை போல சிந்தித்தார், இயேசுவை போல வாழ்ந்தார், இயேசுவை பார்க்காமலே. எப்படி? நமக்கு எக்ஸாம்பிள் வேதம் இருக்குதுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த லைஃபை அடிச்சு விடுகளாக நமக்கு கொடுத்துருந்தார். ஈனோ காலகட்டத்தில் யாருமே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் சொல்லிட்டு இருந்தார், ஆதாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் ஆதாமும் வாழ்ந்துட்டு இருந்தார், எச்சரித்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் பார்த்த இந்த ஈனோக் தேவனை விசுவாசித்தார். நான்காவது குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது என்னன்னு சொன்னால், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இதில் தான் நம்ம எல்லோரும் தடுமாறுறோம். இதை சொல்லும்பொழுது ஒருவேளை உங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு நெளிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வழியே இல்லை. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவங்க சொல்கிறாங்க, செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்தில் வாழ்ந்தார், உலகத்தோடு சேராமல் இருந்தார். உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஃபேஷன்ஸையோ, உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசபாசங்களையோ, உலகத்தில் உள்ள எந்த ஒரு கல்ச்சரையோ தான் கற்றுக்கொள்ளவே இல்லையாம். நான்காவது குணம், தேவனிடத்தில் போய் சேருவதற்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவர் முக்கியமாக இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று மிகவும் தீர்மானமாக ஈனோக் இருந்ததாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம் ஒரு வசனம், 1 யோவான் 2:16. ஏன் சொன்னா, அந்த உலகத்தோட நான் சேரும்போது இதெல்லாம் எனக்கு வந்துடும் சொல்லிட்டு ஈனோக் நினைத்தாராம். 1 யோவான் 2:16. மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தோடு ஒட்டி இந்த உலகத்தில் உள்ள பழக்கங்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசபாசங்களையும் நான் கலந்து கொள்ளும் பொழுது எனக்குள்ள என்ன வருகிறதாக சொல்லப்படுகிறது? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை. கண்ணுக்கு என்னங்க கடிவாளம் போட முடியும்? இப்ப நிறைய பேர் சொல்றான், அழகாக இருக்குதுங்க, ரசிக்கிறேன், கண்ணு அது பார்த்துட்டு போகுது, அது என்ன பண்ணுது பாவம் இல்லைங்களா? ஆனால் ஈனோக்கு தன் கண்ணால் கூட எங்கேயுமே தப்பான காரியங்களை பார்த்துடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாராம், ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாராம். இங்கே சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தின் இச்சைகள் எதுவும் எனக்குள்ளே வந்துட்டா என் தேவன் என்னை விட்டு தூரம் போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பயம் அவர் இருதயத்தில் உள்ளே இருந்துதான். அதனால் அவர் ஒவ்வொரு நேரமும் வேண்டாம் சாமி, இந்த உலகத்தின் இச்சைகள் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னை விட்டு தேவன் போய்விடுவாரே என்ற எண்ணத்தோட எல்லாத்தையும் ஒதுக்கி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இயேசுவின் 2வது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டம் சொல்கிற நம்ம எந்த வகையில் இந்த உலகத்தில் சாட்சி கொடுக்குறோம்? இந்த உலகத்தில் எந்த சாட்சி நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஈனோக் சாட்சி கொடுக்குறோமா? நம்ம உலகத்தின் ஆசபாசங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறப்பையோ அதை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எந்த காரியம் நம்ம வீட்டில் செய்கிறப்பையோ அக்கம் பக்கறவங்க பார்க்குறவங்க இவங்க என்ன ஊருக்கு போகிறாங்க, இவங்க என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய மக்களா, இல்லை இந்த உலகத்தில் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழக்கூடிய மக்களா? எந்த வகையில் நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்க? ஒரு நாள் பஸ்ஸில் பயணித்து கொண்டிருந்தேன்.
பஸ்ஸில் நான் இங்கேருந்து சென்னைக்கு போக வேண்டும். சென்னை கிட்ட போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணார், தூங்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார் கண்டக்டர்கிட்ட, சார் எனக்கு வந்து இந்த தாம்பரம் வந்தால் என்னை எழுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் தாம்பரம் கிட்ட வர்றப்ப அவர் என்ன சொன்னார், இந்த கண்டக்டர் சொன்னார் அந்த மனிதனை பார்த்து, ஐயா இந்த தாம்பரம் ஒன்று அடுத்த ஒரு மூணாவது ஸ்டாப்பில் வரப்போகுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வேக வேகமாக புறப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து சூட்கேஸ் எல்லாம் புறப்பட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டார். எடுத்துக்கிட்ட கரெக்டாக அந்த வாசப்படிக்கிட்ட போய் நின்றுட்டுருக்கிறார். அப்போ அந்த கண்டக்டர் சொன்னார், இல்லைங்க இன்னும் ரெண்டு ஸ்டாப் இருக்குது, நீங்கள் எம்பியை வந்து நிற்கிறீங்க அப்படின்னோடனே அவர் சொன்னார், பரவாயில்ல சார் ரெண்டு ஸ்டாப் தானே நான் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டு ஸ்டாப்பில் நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் இறங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னார். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குதா? உலகம் சொல்லுகிறதா நீங்கள் பரலோகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், பரலோகம் வரும்பொழுது உடனே கிளம்பி போவதற்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கை இந்த வெளி உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிறதா? நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? தேவனை என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறோமா? இந்த தேவனை பார்த்து நம்ம ஏளனம் செய்ய கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, காலம் எப்படிப்பட்டதுன்னு உணராமல் இருக்கிறாயா? எல்லா வெளிச்சமும் உனக்கு கொடுத்துருக்கிறதே, வேதாகமும் கொடுத்துருக்கிற, சாட்சிகளின் புஸ்தகம் கொடுத்துருக்கிற, காணொலி வாயிலாக ஜூம்ல 144,000 பேர்களுக்கு முன்னோடியா இருந்த ஈனோக்கு, அப்படித்தாங்க சொல்லணும், 144,000 பேருக்கு முதல் முன்னோடி யாருன்னா ஈனோக்கு தான். இதெல்லாம் அறிஞ்ச நம்ம இந்த உலகத்துக்கு எந்த வகையில் சாட்சி கொடுக்குறோம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். ஐந்தாவது குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க, இதுவும் நம்மகிட்ட குறைவாக இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன தெரியுமா? எப்பொழுதும் நான் ஒரு வாட்ச்மேன் இந்த உலகத்துக்குன்னு சொல்லிட்டு ஈனோக்கு வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டே இருந்தார். நம்ம நிறைய சமயத்தில் நம்ம வீட்டுக்கே வாட்ச்மேன் வேலை பார்க்க மாட்டோம், நிறைய சமயத்தில் வீட்டில் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுவே நீ செய்ய எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு போவோம். ஆனால் ஈனோக்கு நினச்சாரா, இந்த உலகத்துக்கே நான் தான் வாட்ச்மேன், எனக்கு கடமை இருக்கிறது இந்த சத்தியத்தை போய் சொல்லுவதற்கு என்று அவர் அந்த கடமையை உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம் ஒரு வசனம், யூதா 1:14-15. யூதாவுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1,000,000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, எல்லாருக்கும் கண்டம் பண்ணார், இதோ ஆண்டவர் வரப்போகிறார், உங்க பாவங்களுக்கு தக்கதாக என்ன பண்ண போறார், நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று சொன்னார். இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்விங்க, கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி எங்கேயுமே சாட்சி கொடுக்க முடியாது, எந்த இடத்துலையும் போயிட்டு புது மக்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவதற்குரிய வாய்ப்புகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்னு செய்யலாம் இல்லைங்களா, இந்த ஈனோக்கு போல ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர், இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் பிரசங்கம் இல்லைங்களா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மனந்திரும்புங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் இல்லைங்களா. ஈனோக்கு சொன்னார், ஈனோக்கு அந்த காலகட்டத்திலேயே சொல்லி கொண்டிருந்தார். நான் நினைக்கிறேங்க ஒவ்வொரு திருச்சபிக்கு முன்னாடியும் நம்ம பேனர் போட்டு ஒட்டணும் இந்த வசனம், என்ன தெரியுமா, மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யாரோ ரோட்டில் போகிறோம், ஒருவேளை பார்த்தா ஒருவேளை பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதோ நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒட்டணுங்க, ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வார்த்தையை கேட்காம போவே கூடாதுங்க. வெளி உலகத்துக்காரன் உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்ற செய்தியை கேட்காமையோ பார்க்காமையோ போயிடவே கூடாதுங்க. உங்க வீட்டில் எந்த வேத வசனம் ஒட்டுறீங்களோ இல்லையோ இந்த வசனத்தை ஒட்டிய வைங்க கண்டிப்பா. உங்கள்ட்ட கார் இருந்தா காருக்கு பின்னாடி எழுதி வைங்க, உங்க வீட்டில் ஃப்ரண்ட்ல இந்த வசனத்தை ஒட்டி வைங்க, உங்கள் சர்ச்சஸில் பெரிய பேனராக போட்டு வைங்க, ஒருவேளை ரோட்டில் போகிறவங்க இதை பார்க்கும்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கும். விசுவாசிகளே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க நினைக்கிறேன். ஆமோஸ் 3:3 வாசிப்போம். ஆமோஸ் 3:3. 2 ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? நீங்களும் தேவனும் ஒன்றுக்குள் ஒன்றாக இல்லாவிட்டால் எப்படி ஈனோக்கு போல நீங்கள் வாழ முடியும்? விசுவாசிகளே, இன்றைக்கு நம்ம தேவனோடு ஒன்றுபடாவிட்டால்
நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமான மக்கள் என்று எப்படி காட்ட முடியும்? விசுவாசிகளே, கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். நாம் தொழுது கொண்டிருக்கிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம். நாம் பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தமான மக்கள். நாம் பரிசுத்த வேலையை செய்ய வந்திருக்கிறோம். இதும் காரியத்தை மறக்கவே கூடாது. We are worshipping the holy God. We are holy people and we have a holy mission. மறக்காதீர்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பரமபிதாவே, ஆண்டவரே, இதோ COVID-19 சமயத்தில் வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் இன்னும் நிறைய பேர் நம்பாமல் இருக்கிறார்கள். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திற்கு எச்சரிப்பின் தூது கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அது எங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இதோ இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற மக்கள் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க தேவன் எங்களை பயன்படுத்தும்படி செபிக்கிறோம். கர்த்தா, ஈனோக்குடைய 5 குணங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த 5 முக்கிய குணங்களை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவாக தேவனோடு நடந்து வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களிடத்துல இந்த 5 குணங்கள்ல எத்தனை குணங்கள் காணப்படுகிறது என்று ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்தால், ஆண்டவரே, நாங்கள் எப்படி பாவம் செய்வோம்? ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே, நான் எங்கேயாவது குறையா இருக்கிறேனா என் கண்களை திரையும் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டீரா? ஆண்டவரே, இந்த வேதத்தின் வாக்கியங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிற நாங்கள் எத்தனை சமயங்களிலே அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் எங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, காலம் கடைசி. ஆண்டவரே, இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டு உலகத்தை சிநேகிக்கிறவன் எனக்கு பகஞ்சன் என்று வசனம் சொல்லியிருக்கிறதே, இன்னும் உலகத்தோடு நாங்கள் சேர்ந்து கொண்டிருந்தால் எப்படி ஆண்டவரே உமக்கு உண்மையாக நாங்கள் வாழ முடியும்? ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீ தொடும்படி கெஞ்சுகிறோம் சாமி. எங்களோட சிந்தனைகள், எங்களோட செயல்கள் ஆண்டவரே சுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காக செபிக்கிறோம் கர்த்தா. ஆண்டவரே, எல்லாத்திற்கும் மேலாக அவநம்பிக்கை என்பது எங்களுக்குள் வரக்கூடாது. இந்த உலகம் சொல்லும், ஆண்டவரே இன்னும் கவர்மெண்ட் 50 வருஷத்துக்கு திட்டம் போடலாம், ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நாங்க இந்த வேதத்தை நம்புகிறவர்கள், இந்த உலகத்தை நாங்கள் சேரக்கூடாது, இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது, வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் கடைசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற விசுவாசமும், தேவன் கண்டிப்பாக வந்து எங்களை பரலோகம் கொண்டு செல்வார் என்கிற விசுவாசம் குறையாமல் எங்களுக்குள்ளே அவநம்பிக்கை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே ஒருமைப்பட்டு நீர் எங்களுக்குள்ளும் நாங்கள் உங்களுக்குள்ளும் ஆண்டவரே கைகோர்த்து இந்த உலகத்திலே நாங்கள் நடக்க வேண்டும். ஈனோக்கு வாழ்ந்ததைப் போல, ஈனோக்கு உம்மோடு நடந்ததைப் போல, ஒவ்வொரு சமந்தனே திருச்சபையும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஆண்டவரே ஈனோக்கு போல நடக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக செபிக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய பரிசுத்த ஆவி வல்லமையாக ஊற்றப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவரே, இந்த சபைக்காக, இந்த திருச்சபைக்காக ஆண்டவரே, இந்த சர்ச்சுக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் நம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும் கர்த்தாதி கர்த்தாவே. இந்த வேளையில் இன்னும் நிறைய பேர் சத்தியம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சத்தியம் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபை மக்கள் எல்லாம் எழுந்து பிரகாசித்து இந்த சத்தியங்களை வெளியே கொண்டு போய் சொல்லுவதற்கு பயனுள்ளராக நீங்கள் பயன்படுத்தும்படி கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இயேசுவை பிரதிபலிக்கவும், அவருக்கு நாங்கள் சாட்சியாக வாழ, ஈனோக்கை போல கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்கள் இருக்க எங்களை பயன்படுத்தும்படி செபிக்கிறோம். எல்லாம் வல்ல மீட்பர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனத்தாழ்மையுடனே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமென்.